ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் டெலிஃபிலிம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவீங்க பட் ஆனால் பார்த்திங்கன்னா யாருக்கு டைமும் சுத்தமாக கையில் காசு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சூப்பராக ஐடியா வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலேயே எப்படி வந்து நீங்கள் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்காக சினிமா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் ரெகுலராக இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக போடலான்ட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கட கட கடகடகடன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடாமல் நிறுத்தி நிதானமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் வீடியோஸ் போடலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸோ இன்னைக்கு வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்னா டீ தௌசண்ட் வாட்ஸ் எல்இடி பேனல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் எல்இடி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் கீனோ ஃப்ளோ லைட்டோட பிரைட்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ இதனால வந்து ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளமோ இல்லைனா கலர் டெம்பரேச்சர் ப்ராப்ளமோ கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா ஒரு கேமராமேன் மூலியமாக நான் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன பட்ஜெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு இருக்கிறேன்னா உதாரணத்துக்கு என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க வந்து சைடரோட வீல்ஸ் தேவைப்படுச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க எந்த ஊர்ல வேணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு நான் வந்து கொரியர் மூலயமா அந்த வீல்ஸை வந்து செட் பண்ணலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோட சப்ஸ்கிரைப்ஸ்காக நான் ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன் நான் ஸோ அதே மாதிரி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் போடலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது வந்து நான் ரெகுலரா ஸ்லைடர் எப்படி பண்ணலாம் ட்ராக் அண்ட் ட்ரால் எப்படி பண்ணலாம் ஜிம் ஜிப் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் ஒரு ரெண்டு பாட்டாக செய்யலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் வந்து ரெண்டு பாட்டாக செய்யலான்ட்ருக்கிறேன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற டவுட்டை வந்து செகண்ட் பார்ட்டில் நான் வந்து கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ரெண்டு பாட்டாக செய்யலான்ட்ருக்கிறேன் நான் வந்து கமெண்ட்ஸில் இருக்கிற டவுட்ஸை வந்து மேக்ஸிமம் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் என்னால் சொல்ல முடியல ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னா அந்த டவுட்டை வந்து அப்படியே வந்து நான் செகண்ட் வீடியோ செய்யும் போது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக நான் வந்து சொல்லிடலான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதான் நான் த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் எல்இடிக்கு செஞ்சுருக்கிற பேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ட்டீன் இன்ச் வச்சுருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்சுருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதோட பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் நான் பிரெத் வச்சுருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏன் நான் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்கிறேன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி கேமராமேன்கிட்டையும் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இதில் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து இதில் நீங்கள் சின்னது பண்ணணுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லென்த் வருதுன்னா ஃபோர்டீன் இன்ச் வருது இந்த ஃபோர்டீன் இன்ச்சுக்கு பதில் நீங்கள் எவ்வளோ வைக்கலான்னா டென் இன்ச் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டென் இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த மூணு எல்இடிக்கு உள்ளே கரெக்டாக ஃபிட்ட ஃபிட் ஆகிரும் நான் ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் தாராளமாக டென் இன்ச் வைக்கலாம் இல்லை டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கூட வைக்கலாம் கொஞ்சம் கேப்பு வேணும்னா நீங்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் கூட வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா இந்த சிக்ஸ் இன்ச்சில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து நீங்கள் த்ரீ இன்ச் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த லைட் வச்சுக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் ரெண்டு சுவிட்ச் தான் வச்சிருக்கிறேன் இல்லை ரெண்டு சுவிட்சுக்கு பதில் எனக்கு மூணு சுவிட்ச் வேணும்னா நீங்கள் ஒரு சுவிட்ச் வந்து ஹேட் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபேன் வரும் இந்த மூணு ஃபேனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஃபேனுக்கு வர அவுட்புட் தான் கொடுத்துருக்கேன் இந்த காற்று வெளியே வரதுக்கு நீங்கள் வந்து இதை மூணுமே மூணு இடத்துல ஹோல் போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு காற்று வந்து ஈஸியாக போகும் இந்த பாக்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்னா இந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க அப்புறம் இந்த ஹோலை வந்து மூணாக போட்டுக்குங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதில் வந்து இன்னொரு ஒரு அப்டேஷன் என்னென்னா நிறைய பேர் வந்து இதில் டிம்மர் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இதில் வந்து நான் டிம்மர் எப்படி ஃபிட் பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஃபீட் கீனோ ஃப்ளோவோட ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா நிறைய பேர் கேட்குறது ப்ரோ இதில் வந்து ஃப்ளிக்கரிங் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் இன்னொரு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கலர் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வராது நான் சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரவே வராது உங்களுக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் பெரிய ஹோலாக போடுங்க மூணு ஹோலாக போடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைட்டை வந்து எப்படி வந்து ஃபிட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நான் சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் வாங்கும்போது சேம் கம்பெனியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் நம்பராக இருக்கணும் உங்களுக்கு மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேம் வாட்ஸாக தான் இருக்கணும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வாங்கும்போது சேம் கலராக தான் வாங்கணும் நார்மல் ஒயிட் கலராக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் லைட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்குற லைட் வந்து நம்பிக்கையான ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது அவங்க உங்களை வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படி நீங்கள் புது கடைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா அவ ரெண்டு லைட் வந்து நார்மல் லைட்டாக இருக்கும் மூணாவது லைட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் ஏன்னா ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது உங்களுக்கு நீங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கலர் டெம்பரேச்சர் வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் லைட்டு வாங்கும் போது இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரே கடையில் வாங்குங்க நம்பிக்கையான கடையில வாங்குங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு ரீசன் நான் வந்து ஏன் ஒரே கடையில் வாங்க சொல்கிறேன்னா இதில் வந்து நிறைய டூப்ளிகேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை ஒரே லைட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் இருக்கு தௌசண்ட் ருபீஸ் கூட இருக்குது சேம் லைட் தான் உங்களுக்கு சைஸ் எல்லாம் சேம் சைஸாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த லோ குவாலிட்டி லைட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட வர உங்களுக்கு எரிஞ்சு போயிடும் பட் ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் போ வாங்கும் போது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லைஃபும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி ரூபீஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திரம் நாங்கள் அர்த்தம் உங்களுக்கு இந்த இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போது இந்த ஹோலும் இந்த ஹீட்ஸிங்கில் இருக்கிற ஹோலும் ஒரே சேம் சைஸாக தான் இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த லைட்டை வந்து ஃபிட் பண்ண முடியாது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் உங்களுக்கு அப்புறம் இந்த லைட்டை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹீட்ஸிங் பேஸ்ட் போட்டு தான் நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி ஹீட் சிங்க் போடாமல் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ அதனால் ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ஹீட்ஸிங் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க்கில் வந்து இந்த லைட் வந்து டைட்டாக இல்லைன்னா அதோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அதுக்காக தான் சொல்கிறது இந்த லைட்டை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு இந்த லைட் வந்து நல்லா லைஃப் லாங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஹண்ட்ரட் வாட் எல்இடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹண்ட்ரட் வாட் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் வாட்ஸ் லைட்டுக்கு என்ன ப்ரைட்னஸ் கிடைக்குமோ அதே பிரைட்னஸ் இந்த எல்இடி மூலயமா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட லூமியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லூமியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளமோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து கலர் டெம்ப்ரேச்சர் ப்ராப்ளமோ உங்களுக்கு வராது நான் சொல்கிற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மட்டும் தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹீட்ஸிங் பேஸ்ட் கண்டிப்பாக போடணும் இந்த ஹீட்ஸிங் பேஸ்டை இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு எந்த ஒரு கேப்பு இருக்க இருக்கவே கூடாது உங்களுக்கு இதில் நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு இதில் நீங்கள் வந்து இதை வச்சு நல்லா டைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எப்படி டைப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா இந்த பாக்ஸுக்கு சென்டராக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த பாக்ஸுக்கு சென்டராக வச்சுட்டு இதை வந்து உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி ஒயர் வந்து உள்ளே விட்டுட்டு இந்த ஹோல்ஸுக்கு நேராக உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டாக வெளியே எடுத்துட்டு தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு இதை பேக் சைடு வந்து நல்லா டைட் பண்ணி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ரெண்டு இடத்துல போடணும் இந்த மாதிரி ரெண்டுமே போட்டுவிட்டு இதை நீங்கள் ஷேக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேக் பண்ணால் இது ஷேக் ஆகவே கூடாது இதான் இதோடய கரெக்ட் பொசிஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த லைட்டு வந்து இதோட சென்ட்ரில் தான் இருக்கணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது கார்டர்னாவோ அது ஓடமாவோ அப்படிலாம் எதுவுமே போகக்கூடாது இது சென்டராக இருக்கணும் இதை வந்து நல்லா டைட் பண்ணணும் பின்னாடி இதை பாருங்கள் நல்லா டைட் பண்ணியாச்சு நல்லா டைப் பண்ணி இது மாதிரி ரெண்டு சைட்லேயும் போடணும் இது மாதிரி ஒரு சைடில் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி வந்து நீங்கள் ரெண்டு சைடில் போடணும் இதில் ஒன்று போடணும் அப்புறம் இந்த சைடில் ஒன்று போடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட வந்து இது மாதிரி ஒன்று இல்லை அதனால் நான் வந்து உங்களுக்கு அதனால் என்ன காட்ட முடியல உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ரெண்டு சைடு போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இதில் காட்டுறேன் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடில் வந்து போட்டிருக்கோம் இது பாருங்கள் இதில் நான் வந்து ரெண்டுமே ரெண்டு சைடில் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இந்த சைடில் ஒன்று போட்டிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் போட்டிருக்கேன்னா பாருங்கள் இதை நான் வந்து ரெண்டுமே வந்து ஈவனாக ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்கள் இதில் ஒரு எந்த ஒரு ஷேக்குமே இருக்கவே கூடாது கம்பல்சரி எந்த ஒரு ஷேக்குமே இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஷேக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இதோடய ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது அதனால் இந்த லைட்டு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் லைஃப் வராது ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த இதில் வந்து இதில் ஒரு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா இதை நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டப்பறம் என்ன ஆகுனா ஓவராக டைட் பண்ணால் இது வந்து இது பிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை நீங்கள் டைட் பண்ணும் போது ஆனால் நீங்கள் பார்க்கும்போது டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கட் ஆகிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் ரொம்ப ஓவராகவும் டைட் பண்ணக்கூடாது லூஸாகவே இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸோ அதனால் நீங்கள் அதை தயவுசெய்து நீங்கள் வந்து மறந்துடாதீங்க ஓவராக டைட் பண்ணிடாதீங்க ஓவராக டைட் பண்ணால் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் ஆனால் நீங்கள் இது வந்து பாக்ஸில் வச்சுட்டு ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ரொம்பவும் டைட் பண்ணாதீங்க ரொம்பவும் லூஸாக இருக்காதிங்க மீடியமாக வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு இதை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள் இது ஷேக் ஆகக்கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் வந்து எப்படி நம்ம வந்து இதில் வந்து லைட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணான்னு பார்க்கலாம் ஸோ இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மெயின் பார்ட்ஸ் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏசி டு டிசி கன்வெர்டர் இது வந்து என்ன பண்ணணுன்னா ஏசியிலேருந்து டிசியாக வந்து டுவெல் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை போட்டிருக்கு பாருங்கள் ஏசி இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் டிசின்னு போட்டிருக்கு ஸோ இதில் வந்து எவ்வளோ அவுட்புட் வரும்னா டுவெல் வோல்ட் ஃபைவ் ஆம்ப் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து டுவெல் வோல்ட் ஃபைவ் ஆம்ப் உள்ள அடாப்டர் தான் வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா டீ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு க்ளியராக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு லை இது வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எவ்வளோ அவுட்புட் வரும்னா டுவெல் வோல்ட் ஃபைவ் ஆம்ப் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா இதில் இன்னொரு மெயின் பார்ட் என்னென்னா இது தான் வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இது என்ன கன்வெர்ட் பண்ணணுன்னா இதுலேருந்து வர டுவெல் வோல்ட்டை தேர்ட்டி டூ வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீ அங்கே அவங்கக்கிட்டே வாங்குங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இதே மாதிரி சேம் பார்க்க வந்து டிட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் ரெண்டு மூணு இது வாங்கி எனக்கு நஷ்டமாக தான் ஆச்சு ஸோ அதனால் நான் அந்த கரெக்டான லிங்க் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட மட்டும் வாங்குங்க அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வேறு யார்கிட்ட வேறு யார்கிட்ட வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன் எப்படி ஃபிட் பண்ணணும் இதில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஏசி வயரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை இல்லைங்க சால்ட்ரிங் பண்ணணும் இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வர அவுட்புட்டை இதில் வந்து கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து சால்ட்ரிங் பண்ணலாம் இந்த வயரோட அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் லிக்விட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க இது லிக்விடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சால்ட்ரிங் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா டைட்டாக வந்து உங்களுக்கு சால்ட் ஆகாது சில டைமில் இது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு சால்ட்ரிங் ஆகும் ஆக்சுவலி ஒரு வெல்டிங் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் வாங்கி ஆறு மாதம் ஆச்சு பாருங்கள் ஆறு மாதம் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து இதை சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் தான் போடணும் ரொம்ப சின்ன ஹோல் போடணும் இல்லைனா வந்து பாருங்கள் இவ்வளோ நான் பெருசாக ஹோல் போட்டுட்டால் நிறையா வந்து வேஸ்ட் ஆகுது அது மாதிரி பெரிய ஹோல்லாம் போடக்கூடாது ஒரு சின்ன ஹோல் தான் போடணும் உங்களுக்கு இதை வந்து எப்போவுமே டைட்டாக தான் வச்சுருக்கணும் இது டைட்டாக வைக்கலனா இது என்ன ஆகும்னா இது வந்து எவாபரேட் ஆயிடும் உங்களுக்கு ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து இதை நான் சால்ட்ரிங் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணி கனெக்ட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு பிக்னஸ்க்கு வந்து என்ன ஒரு பிரச்சனையாகும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி டூ டுவெண்ட்டி ஓல்ட் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி வருது இதை டிசி தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டு இதில் என்ன ஆகும்னா சில டைமில் ஏசிக்கு வர இடத்துல நம்ம வந்து டிசியை வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் இது இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பதிலு என்ன பண்ணிடுவோன்னா நம்ம வந்து ஏசிக்கு பண்ணுறதுக்கு பதில் இங்கே வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடுவோம் ஸோ என்ன ஆகிரும் அது எரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணும் போது இதை பார்த்து சால்ட்ரிங்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏசியில் தான் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சால்ட்ரிங்க் பண்ணணும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க நம்ம வந்து இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ எரியுது இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த டுவெல் வோல்ட் வருது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டியில் தான் வைக்கணும் ஏன் டுவெண்ட்டியில் வைக்கணும்னா நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட்டு தான் வருது அதனால் நம்ம வந்து இங்கே டுவெண்ட்டியில் வைக்கணும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டிசி காட்டுறது ஓகேவா நீங்கள் கரண்ட்டு காட்டும் போது வந்து எங்கே வைக்கணும்னா நீங்கள் இங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது வந்து ஏசிக்கு வைக்கிறது இது வந்து டிசிக்கு வைக்கிறது ஸோ நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து நம்ம டுவெல் வோல்ட் வருதான்னு தான் நம்ம செக் பண்ணி போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த டுவெண்ட்டியில் வச்சுக்கோங்க டுவெண்ட்டியில் வச்சுட்டு நீ இந்த அவுட்புட் வந்து செக் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேர்ட்டீன் வோல்ட் வருது தெரியுதுங்களா உங்களுக்கு இதில் அவுட்டுன்னு போட்டிருக்கு அப்புறம் இன்னுன்னு போட்டிருக்குது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது இந்த டுவெல் வோல்ட்டை நம்ம வந்து இண்டில் தான் கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்காணத்துக்கு கொண்டும் இதில் வந்து அந்த டுவெல் வோல்ட்டை வந்து இந்த அவுட்டு இந்த கனெக்ஷனில் வந்து கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த கனெக்டர் வந்து எரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம ரொம்ப வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த இதில் வந்து வர்றது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த டுவெல் வோல்ட்டை வந்து இந்த இண்டில் கொடுக்கணும் ஸோ இது என்ன பண்ணணுன்னா இந்த டுவெல் வோல்ட்டை இதுலேருந்து வர அவுட்டில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் எப்படி வந்து இதை கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து வரதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலாம் அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் உங்களுக்கு இதில் ப்ளஸ் போட்டிருக்கு அப்போது இது ப்ளஸ்ஸுனால் அப்போ இது வந்து மைனஸ் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளஸ்ஸை வந்து இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ எது வந்து ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ நம்ம கார்னரில் தான் கொடுக்கணும் மைனஸில் இக்காரத்துக்கு ஒன்று கொடுக்கக்கூடாது ஸோ இதில் வர ப்ளஸ்ஸை வந்து இதோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணியாச்சு அப்புறம் இதுலேருந்து வர மைனஸ்ஸு இதுலேருந்து வர மைனஸில் கனெக்ட் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட் இந்த அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க என்ன பண்ண போகிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன் இதில் கனெக்ட் பண்ணி இதில் எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன் நான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு அவுட்புட் வருது நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் காட்டுது ஏன் தேர்ட்டி நைன் காட்டுதுன்னா இதுலேருந்து வர டுவல் வோல்ட் இன்புட் வந்து இதில் போது இதில் டுவெல் வோல்ட் போயிட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி நைன் வோல்ட் காட்டுது இதில் எப்படி வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து எப்படி ஆகும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இந்த சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை லூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறேன் வோல்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த லைட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ வோல்ட்டு தான் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நம்ம இதில் இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து நம்ம லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நான் இதில் வந்து ஆல்ரெடி வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைட்டாக வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள் எனக்கு சுத்தமாக இவ்வளோ நேரம் வந்து கண்ணே தெரியல எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மூணு லைட்டுக்கு நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் ஆனால் இதில் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு எப்படி அந்த ஷார்ட் சர்க்கூட் ஆகிடுச்சின்னா இந்த ஏசி ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் ஆயிடுச்சு ஜாயின் ஆகி வந்து அப்படியே ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு ஷார்ட் சர்க்யூட் ஆகி வந்து ஒரு கனெக்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி தான் நீங்க மூணு லைட்டுக்குமே நீங்க கனெக்ஷன் கொடுக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்இடி பேனலில் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம நான் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸ் நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன்ஸ் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க நான் ரெகுலரா வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன் அடுத்ததான் என்ன ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கிறேன்னா வாட்டர் பை கன்வெர்ஷன் கிட்னு சொல்லிட்டு ஒரு கிட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு நான் வந்து இதை ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணேன் பட் ஆனா எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல எனக்கு நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹீரோ படத்துல வர சேம் கான்செப்ட் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நானு ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நீங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்